வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலஜகந்தன் கந்தசாமி. விஇஓ டிஎன் டெட் ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாலேருந்து சில போர்ஷன் நான் கொடுக்கறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியா தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்ல இருந்து. நம்ம பார்த்தீங்கன்னா விஇஓ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அந்த சங்கம் சம்பந்தப்பட்ட அந்த குறிப்புகள் இருக்குது பாருங்க. அதில் நமக்கு தமிழில் கிடைத்த மிகவும் பழமையான ஒரு நூலாக சொல்லப்படுறது தொல்காப்பியம் தான் நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிமு அதை கொண்டு வந்துக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு நமக்கு வந்தது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பட் இது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, நம்மளுடைய புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள் இதுதான், அதாவது தொல்காப்பிய சம்பந்தப்பட்ட தகவல்கள் இதுதான். தொல்காப்பியத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். இந்த தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல், பாடம் போற்றல் கேட்டதை நினைத்தல், ஆசா சார்ந்து அதை அமைவர கேட்டல், அம்மாந்தரையோர் தம்மோடு பயிரல், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றென்னவை, கடனா கொலினே மடம் நனி இகக்கும், ஒலிவுரி கேட்போம் இருக கேட்பீர், பெருக நூலி பிழையா பாடிலனே, முக்கா கேட்பின் முறையறிந்து உரைக்கும். சார், இதனுடைய பொருள் என்ன, இதுல என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவர் எந்த மாதிரி நடந்திருக்கா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இதுல குறிப்பா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நம்ம கத்துக்க வேண்டியது, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னுடைய பொருள் கொடுங்க, இதனுடைய இலக்கண குறிப்பு தான் நமக்கு எக்ஸாம் கேட்க போறாங்க. அந்த இலக்கண குறிப்புன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த நினைத்தல் இருக்குது பாருங்க, இந்த நினைத்தல், அதே மாதிரி அறிதல், பாடம் போற்றல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் வரக்கூடிய இந்த நினைத்தல் அறிதல் அதே மாதிரி கேட்டல் இதெல்லாம் பாருங்க, அல் கல் அம் ஐ கை இப்படிங்கிற வந்துச்சு அப்படின்னா அது வந்து தொழிற்பயில நம்ம படிப்போம். சரி, என்னுடைய பொருள் முதல் என்ன சொல்லியிருக்க அப்படின்னா, வழக்கின் இலக்கணம் இருக்கின்றி அறிதல் அப்படின்னா, வழக்கு அதாவது உலக வழக்கு நூல் வழக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்புடைய மாணவர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், சிறப்புடைய மாணவர் எனப்படுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தகவல் வந்து உலக வழக்கு நூல் வழக்கு இலக்கணங்களை ஆசிரியர்கிட்ட இருந்து இழுக்கின்றி, அதாவது இழுக்கு அப்படின்னா குற்றம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம். மாசு குற்றம், இழுக்கு குற்றம், மாசு குற்றம், அதே மாதிரி இன்னும் ஏதம்னாலும் குற்றம், குற்றத்தை குறிக்கக்கூடிய வேறு பல பெயர்கள் நம்ம சொல்றோம். மாசு குற்றம் ஏதம் குற்றம், தோம் அப்படின்னாலும் குற்றம், நவைனாலும் குற்றம், நவை அப்படின்னாலும் குற்றம், சரிங்களா? சோ குற்றத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிற புது புக்ல 6+2 இருக்கக்கூடிய கட்டத்துல குற்றத்தை குறிக்கும் வேறு பொருட்கள் இதுதான். சோ இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஒன்று எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்காக. வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அறிதல், வழக்கின் இலக்கணம் இழுக்கின்றி அப்படின்னா ஒரு இலக்கணம் இருக்கக்கூடிய அதை வந்து ஒரு குற்றம் இல்லாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாடம் போற்றல் அப்படின்னா நல்ல பாடங்களை பார்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்றது. பாடம் போற்றல் அப்படின்னு வந்து பாடங்களை போற்றி கற்பி அதை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது. கற்பித்தல் வேற, அவங்க வந்து ஆசிரியர் கற்பிப்பாங்க, நாம வந்து கத்துக்கணும். சோ பாடம் போற்றல், கேட்டதை நினைத்தல், நாம கேட்ட அந்த பாடலை வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படின்னா நினைவில் மீண்டும் மைண்ட்ல நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை படிப்போம். அதே மாதிரி ஆசார் சார்ந்து அவை அமைவரை கேட்டல், ஆசார் சார்ந்து அவை அமைவர் அப்படின்னா ஆசிரியரை அணுகி புரியுங்களா, அந்த பாடத்துக்கு உண்டான அந்த கருத்துக்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது, சரிங்களா? சோ இதான் வந்து ஆசான் சார்ந்து அவை அமைவரை கேட்டல். அடுத்து பாருங்க, அம்மாண்புடையோர், அம்மாண்பு அப்படின்னா அந்த மாண்புடையவர் யார் யாருங்க, ஆசிரியர்களை போன்ற உயர்ந்த சிந்தனையுடைய அந்த மாண்பு, அதான் என்ன சொல்றது, மாண்பு அப்படின்னு சொல்லப்படுறது வந்து அந்த உயர்ந்த மாண்பு, நிறைய ஆசிரியர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க, உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல பாருங்க, அவங்களோட ஒன்னா சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மைண்ட் நல்லா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். அம்மாண்புடையோர் தம்மோடு பயிரல், வினாதல் விநாயகரை விடுத்தல் இன்றினவை, அதாவது இன்றினவை இது இவ்வளவுதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நல்லா எடுத்து சொல்லுவாங்க. அதாவது ஆசிரியர் கூடவே படிச்சுட்டு அவருடைய செயல்பாடுகளை தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அப்படின்னா மற்றவங்களுக்கு வரக்கூடிய அந்த வினாவை கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கடான கொலினே மடம் நனி இகக்கும், மடம் நனி இகக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நனி இகக்கும் அப்படிங்கிறது உரிச்சொற்றல வரக்கூடிய ஒரு கண்டென்ட். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த இகக்கும் அப்படின்னு நீக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மடம் நனி இகக்கும் வரக்கூடிய டவுட்டை வந்து நீக்கி நம்ம சிறப்பா செயல்படலாம் அப்படின்றது ஒரு சொல்லப்பட்ட தகவல். நனி இகக்கும் அப்படிங்கிறது நம்ம எங்க போய் படிப்போம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நனி இகக்கும் அதாவது நம்ம உரிச்சொட்டடர் அப்படிங்கிற ஏரியா நம்ம பார்ப்போம். அந்த உரிச்சொட்டடர் எங்க இருக்கு நம்ம இலக்கணத்துல, அது பாத்தீங்கன்னா நனி இகக்கும் அப்படின்னா சாத நனி கூர்கலி தவ அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு உரிச்சொட்டர்ல படிப்போம். அந்த உரிச்சொல் எங்க இருக்கு அப்படின்னா பெயர் சொல், என் வினை சொல், இடை சொல், உரிச்சொல், அந்த பெயர் வினை இடை உரி எதில் இருக்கு நம்ம சொல், எழுத்து சொல் பொருள் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லைங்களா. அந்த எழுத்துல வரக்கூடிய இலக்கண வகை சொல், இலக்கிய வகை சொல் நம்ம படிக்கிற பாருங்க. அந்த இலக்கண வகை சொல்ல வரக்கூடிய பெயச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் நம்ம படிக்கிற மாதிரி அந்த ஏரியாவில் நம்ம உரிச்சொல் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம படிப்போம்.
சோ இது ஒரு முக்கியமான தகவல். நம்ம அதோட ஒரு முக்கியமான என்ன அப்படி கேட்டீங்கன்னா, நம்ம உரிச்சொட்டர்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான தகவல், சவாலை சிறந்தது சொல்லப்படீங்களா, சவாலை சிறந்தது, கடி கடி கடி, அதாவது நனி கடி அங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கடி மலர் அப்படின்னா மனம் மிக்க மலர், அதே மாதிரி கடி நகர் அப்படின்னா காவல் மிக்க நகர் அப்படின்ற ஒரு தகவல் உண்டு சரிங்களா. சோ இதெல்லாம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள்கள் வந்து நீண்டு ஒழிக்கும். அதாவது ஒரு விஷயத்தை வந்து ஒரு பெயர்ச்சொல்லியும் வினைச்சொல்லியும் மிகப்படுத்தி சொல்லுவது உரிச்சொற்றனுடைய பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, உரிச்சொற்றல் வந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம், உரிச்சொற்றல் மேக்ஸிமம் வந்து செய்யுள்கள் மட்டுமே இடம்பெறும். இந்த மாதிரி ஒரு செய்யுள்கள் மட்டுமே இடம்பெறும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, நன்னூல். நன்னூல சொல்ல சொல்லப்பட்ட அந்த பவனந்தி முனிவர் அவர்கள் தான் சொல்லப்பட்டிருப்பார். சோ அந்த நன்னூல் இருந்து நம்ம எடுத்துக்கிற ஒரு முக்கியமான தகவல் என்ன கேட்டீங்கன்னா, நன்னூல் அப்படிங்கிறது ஒரு வகையான வலிநூல். வலிநூல் பாருங்க, நன்னூல் அப்படின்னா நம்ம பவனந்தி முனிவர் எழுதுனா இந்த நன்னூல் வந்து ஒரு வலிநூல். அது என்ன சார் வலிநூல் அப்படின்னா, தொல்காப்பியத்தை தழுவி எழுதப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய தொல்காப்பியம் இருக்கு பாருங்க, இதை தழுவி எழுதப்பட்ட நூல் வந்து தொல்காப்பியம். அதான் என்ன சார் நன்னூல் நம்ம சொல்லுவோம். இந்த நன்னூலுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ன, நம்ம இதுல இருந்து நம்ம எடுத்த ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அந்த தழுவி எழுதப்பட்ட நூல்கள் என்னென்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வரிசை பார்ப்போம். பாருங்க, காவிய தர்சம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நூலை வந்து வரதன் இலக்கண நூல் தான். அதை வந்து தழுவி எழுதப்பட்டது தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தை வந்து தண்டி அவர் எழுதியிருப்பாரு, ஒரு இலக்கண நூல் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி கலவணி நாற்பது அப்படிங்கிற நூலை தழுவி எழுதுது மானவிஜயம் அப்படிங்கிற நூலை அவர் எழுதினது வேற அப்படின்னு நம்ம பரிமாற கலைஞர் மானவிஜயத்தை பரிமாற கலைஞர் எழுதியிருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 33 வயது வாழ்ந்திருப்பாரு. பிறமொழி வடமொழி சொல்லி தமிழ் கலக்காம இருக்கிறதுக்காக என்னை படைத்தார் அப்படின்ற அளவுக்கு அவர் பேசியிருப்பாரு. சோ மானவிஜயம் அப்படின்னு நூல் வந்து பாத்தீங்கன்னா கலவணி நாற்பது அப்படிங்கிற நூலை தழுவி எழுதப்பட்டது. அதே மாதிரி ஜான் பன்யன் அப்படிங்கிற அவர் எழுதின அந்த ஆங்கிலத்தில் இருந்த பில்கிரிம்ஸ் ப்ராவர்ஸ் அப்படிங்கிற நூலை தான் வந்து நம்ம இவர் ரச்சனை நாட்டிகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருத்தரக்கம்பராக எச் ஏ கிருஷ்ணபிள்ளை எழுதியிருப்பார். கொண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்டது. இது வரை பாருங்க, தழுவி தழுவி நம்ம படிச்சிருப்போம். கொண்டலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் வந்து நீலகேசி சரிங்களா, ஐம்பெரும் காப்பியம் ஐந்தரும் காப்பியங்கிறது. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கினியம் அப்படிங்கிற ஒரு காவியத்தை தழுவி தமிழ்ல பாரதிதாசனால் எழுதப்பட்டது புரட்சி கவி 1937 எழுதியிருப்பார். அதாவது அவருக்கு வந்து புரட்சி கவிங்கிற ஒரு பட்டம் கூட அவர் கொண்டு. அதே மாதிரி பாருங்க, வடமொழியில் இருக்கக்கூடிய நம்ம காவியங்கள் சொல்லக்கூடிய மகாபாரதம் ராமாயணம் இருக்கு பாருங்க, மகாபாரதத்தை வந்து வியாசர் எழுதியிருப்பார். அதை தமிழ்ல வில்லிபுத்திரார் வில்லிபரம் எழுதியிருப்பார். நம்ம பாரதியார் கூட பாஞ்சாலி சாப்பிடம் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ராமாயணம் அப்படிங்கிறது வந்து வால்மீகி எழுதியிருப்பார். இதுல வடமொழியில தமிழ்ல கம்பர் எழுதியிருப்பார். அதனால அந்த கம்பர் ராமாயணம் சொல்றாச்சு. கம்பர் வந்து இந்த ராமாயணத்து கிட்ட பேர் என்ன அப்படின்னா ராம அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா. சோ இந்த மாதிரியாக ஒவ்வொரு நூலையும் எழுதிட்டு இருப்பாங்க. வரிச தழுவி தழுவி எழுதிருப்பாங்க. அதே மாதிரி ரகசிய வழி, அதாவது தி சீக்ரெட் வே அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டர்ன் பிரபு அவர் எழுதியிருப்பாரு. அதை எழுதி தழுவி எழுதப்பட்டதா மனோன்மணியம் இருந்த மனோன்மணியம் அப்படிங்கிற நூல். இது வந்து சுந்தர்நாத் சொல்லுவோம், மனோன்மணியம் சுந்தர்நாத் சொல்லுவோம். அப்ப சுந்தர்நாத் யாரு, தமிழ்நாட்டினுடைய அந்த நாட்டு பெண்ணாக நீராறுங்கடல் விட்டு எழுதினார். சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி, தமிழ்நாட்டுக்கு நீராறுங்கடல் விட்டு அப்படின்னா வாழ்வினில் சென்மை செய்பவள் நீயே எந்த ஏரியாவோட நீராறுங்கடலுத்த மாதிரி நான் சொல்றது புரியுங்களா, அந்த ஸ்டேட்டோ அந்த ஏரியாவுடைய நாட்டு பெண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்சர் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் இப்ப சொல்லிடுறேன். பாரதிதாசன் எழுதின வாழ்வினில் சென்மை செய்பவள் நீயே புதுச்சேரி அந்த யூனியன் பிரதேசத்தினுடைய நாட்டு பெண் சொல்றோம். அப்ப இது வந்து நம்ம ஏரி நம்ம ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய. அப்ப நாடு லெவல்ல பாத்தீங்கன்னா ஜனகணமன அப்படிங்கிறது வந்து நம்ம ரவீந்திரநாத் தாகூர் வந்து எழுதியிருப்பாரு. இந்திய நாட்டு பண் அப்படின்னு நம்ம படிப்போம். அதையே அவர் எழுதின அந்த ரவீந்திரநாத் தாகூர் எழுதின இன்னொன்னு அமர் சோனார் பங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய வங்காளத்தினுடைய நாட்டு பண் வங்காளங்க. ஏன்னா வங்காளம் ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய பகுதியாக தான் இருந்தது. மேற்கு வங்காளம் இருக்கு அப்படின்னா மேற்கு ஒன்று இருந்தா கிழக்கு ஒன்று இருக்கு இல்லையா. அப்ப எங்க சார் வடக்கு தெற்குன்னு கேட்கக்கூடாது சரிங்களா. மேற்கு வங்காளம் கிழக்கு வங்காளம் இது ரெண்டையும் பிரிச்ச காலகட்டத்தில் இந்திய தேசிய இயக்கத்தில் நம்ம எப்படி 1905 வாக்கில் பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிச்சு வேடிக்கை பார்த்தாங்க அப்படின்னு நம்ம வரலாறு படிப்போம். பிரிட்டிஷ்காரங்க வந்து பிரிச்சாங்க, ஆனாலும் நம்ம சுதேசி இயக்கம்னு சொல்லிட்டு ஒன்றா சேர்ந்துருந்து நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம். அப்புறம் பின்னாடி வந்து கிழக்கு பாகிஸ்தானாக 1947 பிரிஞ்சு மறுபடியும் அது தனி நாடாக வங்காளதேசம் சொல்லிட்டு தனியாக போயிடுச்சு. சோ அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவில் நம்மளுடைய மக்கள் தான் அதிகமாக இருப்பாங்க, நம்ம இந்திய மக்கள். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் எழுதின அந்த அமர் சோனார் பங்களா அப்படிங்கிறது வங்காளத்தினுடைய நாட்டு பெண், ஜனகன மனங்கிறது இந்தியாவுடைய நாட்டு பெண். இந்த நாலு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீராறுங்கிறவர்கிட்ட தமிழ்நாடு, வாழ்வினில் சென்மை செய்ய புதுச்சேரி, ஜனகன மன இந்திய நாட்டு பெண், அமர் சோனார் பங்களா வங்காள நாட்டு பெண். இதுல வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. சோ இது வந்து ஒரு முக்கியமான தகவலா நம்ம இதுல வரிசை படிச்சிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, இதுல பாருங்க, ஒரு கிரி கேட்போம் ஒரு குறி கேட்போம் இருகார் கோட்டு பெருக நூலில் பிழையான் நிலனே முக்கா மூன்று தடவை கேட்பேன். அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை ஒருத்தர் கேட்கறாங்க, வாசிக்கு சொல்றது வந்து ஒருத்தர் கேட்டு படிச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து பிழையில்லாம சொல்லுவாங்க, பிழையில்லாம படிக்கலாம். அதே மூன்று தடவை அங்க கேட்டான்னு வச்சுக்கோங்க, அதை மற்றவர்களுக்கும் உரைக்கலாம், மற்றவர்களுக்கும் அதை பாடம் எடுக்கிற அளவுக்கு அதை நாலேஜ் வளரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க சரிங்களா.
சரி இந்த பாடலுடைய பொருள்கள் உங்களுக்கு நம்பிருக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் இன்னும் என்ன அப்படின்னா இதனுடைய ஹின்ஸ் வந்து இதுல நான் கொடுத்துருக்கேன் இதை பாருங்க நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா என்னுடைய வந்து இதை நீங்க என்ன சொல்றது கீழே டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன் நீங்க எழுதி பாருங்க நன்னூல் தொல்காப்பியத்தை பின்பற்றி எழுதப்பட்ட நூல் காவிய தரிசம் அதே மாதிரி கடவுளை நாற்பது நூலை வந்து மாணவ விஜய பதிமாறு கலைஞர் சோ இந்த தகவல் உங்களுக்கு பின்னாடி கீழே டெஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருவேன் இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எழுதி போங்க இது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் போகணும் ஏன்னா இது வந்து நம்ம புக்கில் போய் கலெக்ஷன் பண்ணது இது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய வரிசை இது ஆறாவது ஒன்றாவது சாப்டர் ரெண்டாவது சாப்டர்ல போகல இது எல்லா புக்கையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் இதுதான் இதுல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வருதுனால இம்பார்ட்டன்ட் ஹின்ஸ் இது வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ணுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்